எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு அறுபத்தி நான்கு இறைவார்த்தை எட்டு எசாயா அறுபத்தி நான்கு எட்டு ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் குயவன் நம்முடைய வாழ்க்கையை வணிகிறவர் ஆனாலும் இன்று அநேகருடைய வாழ்க்கை உடைந்து கிடக்கிறது பிரிவினைகள் கசப்புகள் வைராக்கியங்கள் உள்ளங்களில் ஆழமான காயங்கள் அழகை குடும்பங்களை பிரிப்பதில் மும்முரமாய் செயல்படுகிறான் இன்று பல குடும்பங்கள் பாவ அடிமைத்தனத்திற்குள் சிக்கி சீரழிகின்றன பாபிலோன் சிறையிருப்பில் இஸ்ரேலில் மக்கள் சிக்கி தவித்த போது இப்போதும் ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை நாங்கள் களிமண் என்று சொல்லி ஜபித்தார்கள் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு என்ன அவர் தந்தை நாம் பிள்ளைகள் அவர் பரம குயவன் நாம் களிமன் அவர் திராட்சை செடி நாம் கொடிகள் அவர் தலை நாம் உடல் அவர் மேய்ப்பன் நாம் ஆடுகள் அவர் மூளைக்கல் நாம் மாளிகை அவர் ஆத்தும மனவாளன் நாம் மனவாட்டி எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுடைய தந்தை நாங்கள் களிமண் என்று இஸ்ரேலில் செய்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் ஆகவே இரேமியாவை ஒரு குயவனுடைய வீட்டிற்கு அனுப்பினார் இரேமியா பிரிவு பதினெட்டு இரண்டிலிருந்து நாலு வரை உள்ள இறைவார்த்தைகள் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன் எனவே நான் குயவன் வீட்டுக்கு போனேன் அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தார் குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார் பாவம் செய்த தேவ தூதர்களை பரலோகத்தை விட்டு தள்ளினார் ஆனால் பாவம் செய்த மனிதனுக்கோ இரக்கம் பாராட்டினார் அவனை வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை விரும்பிய பரம கொய்யவன் சிலுவையிலே தன்னுடைய கரங்களை கொடுத்தார் ஏதெனில் இழந்த தேவ மகிமையை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க சித்தமானார் மகனே மகளே உங்கள் வாழ்க்கை உடைந்த பாத்திரமாய் இருக்கிறதா திடன்கொள் பயப்படாதே ஆண்டவர் மீண்டும் உன்னை உருவாக்குபவர் அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் இருக்கிறீர்கள் புதுப்படைப்பாய் மாற்றுவார் மீண்டும் சமாதான வாழ்க்கையை கொடுத்து ஆசிர்வதிப்பார் இந்த நாள் நம் வாழ்வை பரம குயவன் கையில் ஒப்பு நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ